வணக்கம். பெங்களூரு அந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சிட்டிஸில் யாவனோ ஒரு கம்பெனிக்காரன் வந்து அவன் விளம்பரத்துக்கு கட்டி விட்டு போயிட்டுருப்பான் போர்டு. அவன் 80 பாகம் இருக்கும், ஒரு 1/4 பாகம் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுந்தான். என்னடான்னா, நோ பார்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், நோ பார்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், கேட்டுக்கு முன்னாடி நிறுத்தாதன்னு இவன் அப்பா விட்டுது ரோடு மாதிரி எல்லாரும் போட்டுக்கிறானுங்க. 30 அடி 40 அடி கேட்டு போட்டு வந்தா இருக்காங்க. எல்லாரும் அந்த பொதுவாக கார் வச்சுட்டு இருக்கவங்க கேட்டு போடுறது எப்படுறானா, 5 அடி 6 அடி ரோடுக்கு இப்படி ஒரு என்ன சொல்கிறாங்க, அப்படி ஸ்லாண்டாக சிமெண்ட் போட்டு இவங்க ஒரு ரோடில் இறக்கிட்டு இவங்க காரை இறக்கிறது ஏற்றுறது. எங்கேருந்தே எவனும் அவசரத்துக்கு குளுக்கோஸ் வாங்க வந்தானோ பிளட்டுக்கு வந்தானோ தெரில, கொண்டாந்து கார் நிற்க வச்சிட்டான்னா 20 நிமிஷம் சண்டை போடுறது. காத்தால மாத்திரம் பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட்னு இவங்க செய்தி அனுப்பின்னு இருக்கிறது. இது ஒரு காமெடி சீனு. இது மொபைலில் வந்து ரொம்ப பெரிய தமாஷை. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது நான் ஃபோன் பண்ணேன்னா, ஐயா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன்னு, அப்புறம் கூப்பிடணுமே ஒரு நாள் டைம் அவங்களுக்கு. அவர் யாராக இருந்தாலும் சரி, பேர் சொல்ல விரும்பலை, ஒரு நாளுக்குள்ளே எனக்கு அவங்க மறுபடியும் கூப்பிடலன்னா அந்த நம்பர் என் மொபைலில் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி டெலிட். இந்த 4 வருஷமாக அப்படி தான் பண்ணின்னு வர இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா நான் ஈஸியாக இருக்கணும். ஏன், நானும் பிபி சுகர் ஏற்றிக்கிற ஆள் கிடையாது, டெலிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இப்போ குரூப்புக்கு வரும். ஏதோ ஒரு குரூப் இருக்குது, குரூப்பில் ஏதோ தகவல் நீங்கள் தரீங்க, ஒருத்தர் மறுப்பு தெரிவிக்கிற ஏதோ பண்ணுறான், இவன் டெய்னு இவன் குச்சி, அவன் அங்கேருந்து குச்சி, இவனுக்கு அவன் யாருன்னு தெரியாது. எதுக்கு அந்த குரூப்பே டெலிட் பண்ணிடு. உன்னை ஒருத்தர் நீக்கு நான் குரூப்பில் இருந்து, நீ வெளியில் வராது, அந்த குரூப்பே டெலிட் பண்ணிடு. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போய் எதுக்கு தலையை வச்சுக்கிறீங்க. அந்த குரூப்பை வந்து டெலிட் பண்ணி விட்டுரு, ஃப்ரீயாரு. இதுனா அம்பானியுடைய கம்பெனியா, எந்த ஷேரு 5000 எடுத்துக்கினா அவன் 50000 எடுத்துக்கினா இத்தினி கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் கிடையாது. அதோடு இல்லாமல் இப்போ யாரோ நம்பரு நண்பர் தந்திருப்பாங்க, ஒரு 4-5 நம்பர் இது இணைக்கணும்னு, அது நண்பர்கிட்ட கேட்காத கூட தந்திருப்பாங்க. நம்ம இணைச்சிட்டாக்கா இணைச்ச ஒரு ஆள், நான் இணைச்ச ஒரு யாருன்னு தெரியும். இது யார், இதுக்கு அட்மின், ஊஆர்யூ, மரியாதையே தெரியாது, ஒழுக்கமே தெரியாது, எடுத்தவனும் ஊஆர்யூ. அது ஆங்கிலக்காரங்கக்கிட்ட அதை பர்டிகுலராக அதை இங்கிலீஷ் இந்த ஸ்கூலில் என்னெல்லாம் சேர்க்குறாங்களே நிறைய கான்வென்ட்லலாம், அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ நோ, இப்படி ஒரு 100 வார்த்தை இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லாம் லெட்ரு எழுதுறதுக்கே சில வழிமுறை கேட்குது. கைண்ட்லி ஒப்ளைஜ், யுவர் ஸ்பேத் புலி, இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹூஇஸ் திஸ், இந்த மாதிரியான மிஸ்பிகா வேணும். அதெல்லாம் குறும்பு அறியாமல் மிஸ்பிகா விடா, அவள் வெள்ளக்கார தெரிஞ்சே பண்ணுவான். நம்ம ஆளுங்க வந்து தெரியாத அது இந்த மாதிரி என்னது மரமண்டைங்களாம் முட்டாளங்களான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த குழுங்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னா தெரியும், அது பொழுதுக்கு போக்கு. இது ஒன்றும் ஜூதாடுற ரேஸ் கோர்ஸ் இல்லை, அவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு. காட்டு வேலையிலேருந்து மனுஷன் வளர்ந்து வந்தானா, அதான் மனித வளர்ச்சி தெரியும். ஆதி காலத்தில் காட்டு மனிதன் தான், இரும்பு மனிதன், இந்த மனிதன்றாங்க கற்கால மனிதன்னு. ஒரு குழுவாக வாழ்ந்துருந்தானுங்க, சின்ன சின்ன குழுவாக. இந்த குழு அந்த குழுக்கு ஆகாது, எம்ஆர்எதாச்சோட வெட்டி மஞ்சிருந்தானுங்க. அந்த புத்தி இன்றைக்கி கூட விட்டு போகலன்றாங்க உளவியல் அறிஞர்கள், சைக்காட்ரிக்கு. அதோடைய விளைவு தான் இது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாகரிகம் அடைஞ்சிட்டா இவ்வளோ பாசிட்டிவ் தாட்டுன்றாங்களே, இந்த 200 வருஷத்தில், அதை இன்னிலேருந்து கணக்கு போட்டுக்கங்க, இந்த 200 வருஷத்தில் நாடுங்க மோதிக்கிந்து சண்டை போட்டுக்கிந்து 344-45 இந்த 200 வருஷத்துலேயே 300க்கு மேலே நாடுங்க சண்டை நடைபெற்றிருக்குது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனிதன் வந்து அதாக கற்கால மனிதன், என்ன மனிதன்றாங்களே, ஒரு குழுவாக வாழ்ந்துட்டு அந்த சுருங்கிய புத்தி தான் காரணன்றாங்க. அந்த சுருக்கமான புத்தி வேணால் ஒரு குரூப்னா குழு இணைஞ்சு இருப்போம். வாழ்க, மறுபடி சொன்னதே சொல்கிறேன், நான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்றமே அந்த பெருந்தன்மையான குணத்தோடு போவோம். நன்றி.